இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட் டு கிரீஷியன் ஜான் கீட்ஸோடது. இந்த போயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லுமே வந்து நான் ரொம்ப டீப்பாக நடத்தினா சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன நான் படித்ததில் புரிஞ்சதோ எங்களோட ஸ்டாஃப்லாம் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு என்ன நடத்தினாங்களோ அந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு சில போயம்ஸ் தெரியாது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச போயம்ஸ் தான் ஷேர் பண்ணால் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் புதுசாக படிக்கவோ இல்லை, ஏன்னா கிளாஸ் போய் கவனிக்கிற டைம் இருக்காது. எங்கேயும் அவங்க ட்ராவல் பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கிரீஷியன் பற்றி பார்ப்போம். ஓடு ஓடுனா என்னன்னு தெரியும். ஏதோ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட் பர்சன் யாரோ ஒருத்தவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்கள பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஓட் சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட கீட்ஸ் வந்து கிரீஷியன் ஓனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட போயமில் ரொம்ப ஒரு க்ரீக்ஸ் ஏன்ஷியன் க்ரீக் டைமில் ஒரு ஏர்னை எப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவு அதை வச்சுருக்காங்க அழகாக, அந்த விஷயத்த ஒரு மியூசியமில் பார்க்குற கீட்ஸ் நினச்சி பாருங்கள். ஒரு மியூசியம் உள்ளார நுழையிறப்போ ஒருத்தவங்க அதை ஒவ்வொரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்களோ அதேமாரி கீட்ஸ் நம்ம ஏர்னை பார்த்து அப்ரோச் பண்ணுற விஷயந்தான் நம்மளோட ஒட்டு கிரீஷன். இதில் த வெரி ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா தௌ ஸ்டில் அன்ட்ராவிஷ்டு பிரைட் ஆஃப் குவைட்னஸ் சொல்லியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணப்பெண் எவ்வளோ அமைதியாக உட்காந்துருப்பாங்களோ அந்தமாரி அந்த ஏர்ன் மியூசியத்தில் அழகாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தௌ ஃபாஸ்டர் சைல்ட் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் சைல்டு அப்படின்னா தத்து பிள்ளைன்னு சொல்லுவோம். ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம் அப்படின்றாங்கன்னா நீ வந்து ஒரு ஏர்னை பார்த்து சொல்கிற, நீ வந்து ஒரு டைம் அண்ட் சைலன்ஸோட தத்து பிள்ளையாக இருப்ப. ஏன்னா ஏன்ஷியன் டைம் ஏர்ன் அது ரொம்ப பழங்காலத்து ஏர்ன், அது அந்த காலத்திலேருந்து எவ்வளோ சங்கடங்கள் ரூயின்ஸ் அதாவது டேமேஜஸ் எல்லாத்தையும் தாண்டி பத்திரமாக இவ்வளோ வருஷம் வந்திருக்கு அப்படின்னா அப்போ அது டைமை கடந்து காலத்தை கடந்து வந்து பத்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது அமைதியாக இருக்குது அப்படி ஒரு காரணத்தினால சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைமை அவங்களோட யாரோட ஏர்னோட அப்பா அம்மாவா சொல்லியிருக்காரு. அண்ட் தென் தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா சில்வியன் ஹிஸ்டாரியன் ஹூ கான்ஸ் தஸ் எக்ஸ்பிரஸ். ஈவன் சில்வியன் ஹிஸ்டாரியன் அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா சில்வியன்றது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் காட்டை குறிக்குது. ஹிஸ்டாரியன் நார்மலாக ஹிஸ்ட்ரியோட லாட்டின் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் டேல் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு சில்வியன் ஹிஸ்டாரியன் சொல்லிடுறாங்க. ஈவன் சில்வியன் ஹிஸ்டாரியன் அந்த காலத்தில் ஒரு பெரிய காடு, அப்படி இருக்கிற அந்த காட்டில் இருக்க ஒரு ஈவன் அந்த காட்டில் இருக்கவங்களால் கூட அந்த இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அந்த ஏர்ன் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்கிறார். எ ஃப்ளாரி டேல் மோர் ஸ்வீட்லி தேன் அவர் ரைம். ஈவன் இந்த ரைமை விட ஒரு ஃப்ளாரி டேல் எப்படி இருக்குமோ அந்தளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஸ்வீட் அந்தளவு ஸ்வீட்டாக இருக்கும். ஜஸ்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் தேனி எப்படி அதோடய மூக்கை எடுத்துகிட்டு போய் ஒரு பூக்குள்ளார விட்டு அந்த தேனை உரியுதோ அதோ உள்ளார விட்டு உரியுதில்ல அந்தளவு இந்த ஸ்டோரி இந்த ரைம்ஸ் கிரீஷனோட வந்து அவர் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். அதை விட அந்த பூக்களில் இருக்க தேனோட ருசியை விட அதிகமாக இதில் நல்ல நிறைய கருத்துகள் இருக்குது. அந்த ஏர்னை பார்த்தாலே தெரியும். ஈவன் நம்ம போயம்ஸ் அந்த லைனிங்ஸை படித்து தான் தெரியணும்ல, அந்த ஏர்ன் பிக்சரை பார்த்தாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்ல வராரு. வாட் அ லீஃப் ஃப்ரிஞ்சுடு லெஜண்ட் ஹான்ஸ் எபவுட் தை ஷேப். அந்த லீஃப்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. அந்த விஷயங்களும் சரி, ஃப்ரிஞ்சுடு லெஜண்ட் ஹான்ஸ் எபவுட் தை ஷேப் அந்த ஷேப்லாம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஹாண்டிங் ஹாண்டிங்னாலே சம்திங் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இந்த பேய் பிடிக்கிறது இதெல்லாம் அதுவும் பர்டிகுலர் ஒரு இடத்துல போய் அது அந்த இடத்துல இருந்து தங்கியிருந்தால் தான் அதை ஹாண்டிங்னு சொல்கிறோம், இல்லைன்னா அது ஹாண்டிங் கிடையாது. ஸோ அந்த அளவு ஏன்னா இப்போ அந்த ஃப்ரிஞ்சுடு லீஃப் அந்த லீஃப் எல்லாமே அந்த ஏர்னில் மட்டும்தான் இருக்குது, ஏர்னில் இருக்கிற அந்த லீஃப்லாம். ஸோ அப்போ அந்த இடத்த ஹாண்ட் பண்ணியிருக்கு, அந்த பிக்சர் எல்லாம் ஹாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. ஆஃப் டெய்டிஸ் ஆர் மார்டல்ஸ் ஆர் ஆஃப் போத். அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா டெய்டிஸாக கடவுளாக மார்டல் அழிவே இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஏர்ன் ஏர்னில் இருக்கிறது வெறும் பிக்சர் தான். அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அழிவு இல்லாமல் இருக்கும், அதில் எந்த வித மாற்றமும் அவங்களுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பு எதுவுமே கிடையாது, அந்த பிக்சர் பிக்சராக கடைசி வரையும் இருக்கும் அது சொல்லியிருப்பார். இன் டெம்ப் ஆர் த டேல்ஸ் ஆஃப் ஆர் கேடி. டெம்ப் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வேலி, அது ஒரு திசேலலி அப்படின்ற ஒரு டேர்ம், அந்த அங்கே ஒரு ஊரில் இருக்கிற ஒரு வேலி. அண்ட் ஆர்கேடின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு கிரீஸில் ஒரு பேர் தான், ஏன்ஷியன் கிரீஸில் அது ஒரு பிளேஸ் தான் ஓகேவா. பட் ப்ரைமர்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷல் ஆஃப் அ பேஸ்டரல் ஐடியல். பேஸ்டரல் ஐடியல்னு பார்த்திங்கன்னா தெரியல புல்வெளி இந்தமாரி இருக்க ஒரு இடத்து பேர் தான் ஆர்கேடின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு இடமும் அந்த ஏர்னில் பிக்சரைசேஷன் பண்ணியிருக்காங்க.
வாட் அ மென் ஆர் அ காட்ஸ் ஆர் தீஸ், அதில் இருக்கவங்களாம் கடவுளாக மனிதர்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் கடவுள் நம்ம சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, அவங்களும் மனித ரூபத்தில் இருந்த ஒருத்தவங்களாக தான் நம்ம இப்போ கடவுளாக கும்பிட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ அந்த காலத்தில் சொல்கிறது தான் இப்போ இவர் சொல்லுவார், வாட் அ மென் ஆர் காட் ஆர் தீஸ், இங்கே இருக்கவங்களாம் மனிதர்களாக கும்பிடப்பட்டவங்களா இல்லை நார்மல் மனுஷங்களா அப்படின்னு கேட்குறாரு. வாட் அ மெய்டன்ஸ் லோத், மெய்டன்ஸ்லாம் லோத் ரிலக்டன்ட், ஏதோ ஒன்று எப்படி ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அந்த கேர்ள்ஸ்லாம் எந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வாட் அ மேட் பர்சியூட், அங்கே இருக்க அந்த பெண்களை பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து லவ் பண்ணுறதுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக சேஸ் பண்ணுற மாரி சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ப்ரேயர் அப்போ அந்த ஆண்களை வந்து மேட் பர்சியூட், வாட் அ மேட் பர்சியூட், என்ன ஒரு அவங்களோட மைண்ட் செட்டை சொல்லியிருப்பார். வாட் அ ஸ்ட்ரகிள் டு எஸ்கேப், அந்த இடத்துல அந்த ஜென்ஸ்டேருந்து கேர்ள்ஸ்லாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் வாட் அ பைப்ஸ் அண்ட் ட்ரிம்பர்ஸ், வாட் அ வைல்டு எக்ஸ்டசி, என்ன ஒரு சந்தோஷமான விஷயம். வாட் அ பைப்ஸ் அண்ட் ட்ரிம்பிள்ஸ், அந்த பைப்ஸ் அண்ட் ட்ரிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளூட்லாம் வாசிக்கிறோம்ல அதுமாரி சம்திங் இருக்கு. ஈவன் அது எப்படி எதால் ஒரு அந்த பெயிண்டில் இருக்கிற பர்டிகுலர் ஃப்ளூட் எதில் அந்த பைப் வந்து மரத்தால் பண்ணியிருக்காங்களா எதில் பண்ணியிருந்தேன், பட் மரமாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் கெஸ் பண்ணுவார். அவ்வளோதான் ட்ரிம்பிள்ஸ் இந்த மூலமே சம்திங். ஸோ அப்போ அதையெல்லாம் வாசிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. வாட் அ வைல்ட் எக்ஸ்டசி, எக்ஸ்ட்ரீம் சந்தோஷமும் அதில் இருக்குது நிறைய விஷயங்கள், அந்த பைப் வாசிக்கிறது, டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் அந்த அமைதியாக இருக்கேன். ஈவன் தோ எவ்வளோ அழிவு காலகட்டத்தை தாண்டியுமே அந்த ஏர்ன் எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எவர் எவர் ஓட்டு கிரீஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.